சாலையில் நடந்து கொண்டிருந்தவர் மீது திடீரென அதிவேகமாக வந்து மோதிய பேருந்து மோதியதில் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர். வெளியான சிசிடிவி காட்சிகளால் பெரும் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த இருக்கிற கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநரான 58 வயசு உல்லாசம். இவரு சோழவரத்துல சாலையோரமா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு மாநகர பேருந்து ஒண்ணு அசுர வேகத்துல வந்திருக்கு. அசுர வேகத்துல வந்த பேருந்து இவர் மேல மோதி இவர் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. இதுல உல்லாசம் மயங்கி இருக்காரு. அவரோட தலையில பலத்த காயம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. உடனடியா பக்கத்துல இருந்தவங்க அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. தலையில பலத்த காயமடைஞ்ச லாரி ஓட்டுநரான உல்லாசம் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் பத்தி காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சாலையோரம் நடந்து போயிட்டு இருந்த பாதசாரி மேல மாநகர பேருந்து மோதுற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.